ஒரே ஒரு சின்ன விஷயம், ராமராஜு சார்னு நீங்க வந்து அப்படி நினைச்சுக்காதீங்க, நம்ம சென்னை தான் அவரு. இல்ல சார், அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன், நம்ம சென்னை இல்லையா? பட்டினம் பாக்க ரவி, ஐ படத்துல பட்டினம் பாக்க ரவி சார், உங்க பாதனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கனடா மூவி கப்ஜா இங்கே வந்து ஆடியோ லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு பழமொழி உண்டு, வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம். தமிழ்நாடு மண்ணு வந்து அந்த மாதிரி ஒரு பாசக்கார மண்ணு. ஏன்னா வந்து யார்கிட்ட டேலண்ட் இருக்கு, யார்கிட்ட உழைப்பு இருக்குது, அவங்கள மதித்து அவங்கள வந்து சப்போர்ட் பேக் பண்ண இருக்குது நம்ம தமிழ்நாடு மக்கள். இது வந்து உலகத்துக்கே தெரியும். அதெல்லாம் வந்து சார் பயப்படாங்க சார், இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். ஏன்னா வந்து மக்கள் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து என்றைக்குமே உழைப்புக்கு வந்து முக்கியம் கொடுப்பாங்க. உழைப்பால் நம்ம இந்தியாவே எல்லா மக்களும் உழைப்பால் உழைக்கிற மக்கள்கள். அது தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. நீங்களும் பார்க்கலாம், இந்தியா இருக்கட்டும், சிங்கப்பூர் இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், உலகம் போல தமிழ் மக்கள் பரவியிருக்காங்க. அதெல்லாம் காரணம் அவங்களோட உழைப்பு. அந்த உழைப்பு வந்து என்றைக்குமே லைக் பண்ணாங்க. அந்த உழைப்பு வந்து படத்தில் வந்து நீங்கள் செமையாக உழைச்சிருக்கீங்க. அந்த உழைப்பு இந்த மத பாட்டு பாடு அந்த பாட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சாங்கு, அந்த அளவுக்கு ஒரு கடின உழைப்பு இருக்குது இந்த சாங்குக்கு பின்னால் வந்து ஹார்ட் ஒர்க் ரொம்ப இருக்குது. அதால் கண்டிப்பாக வேற லெவல் சக்ஸஸ் ஆகும். இது வந்து உலக உண்மை. இன்னொன்று விஷயம் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் சான்ஸை கொடுத்துருக்கு, நான் கோடி புண்ணியம் பண்ணிக்கலாம். அது ஏன்னா வந்து உலகத்தில் வந்து மனிதனாக பிறக்கிறது ஒரு பெரிய புண்ணியம், அதுலேயும் வந்து இந்தியனாக பிறக்கிறது பெரிய புண்ணியம், அதுலேயும் ஒரு தமிழனாக பிறக்கிறது இன்னொரு பெரிய பெரிய புண்ணியம். அந்த மாதிரி உலகத்தில் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, எத்தனையோ சினிமாங்கள் வந்து கொண்டே இருக்குது. என்னோடய அனுபவம் வந்து சினிமாவில் கம்மியாக இருந்தாலும், ஆனால் வந்து நான் பார்த்த வந்து ஒரு என்னோடய 18 படம் பண்ணிட்டேன், தமிழில் ஒரு 8 படம் அதை லான்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் பண்ணும்போது எனக்கு அது அந்த மாதிரி ஒரு வேல்யூ கடை தெரிஞ்சுது. ஆனால் ஐ படத்தில் வந்து சங்கசார் கூட பண்ணியிருந்தேன், ஐ படத்தில் வந்து நான் பட்டினம்பாக்கம் கேரக்டரில் ஒரு பட்டினம்பாக்கம் ரவி என்ற கேரக்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு அந்த கேரக்டர் வந்து இன்னும் வர எங்கே ஏர்போர்ட் போனாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, என் படி உண்மையான பேர் காமராஜ் எல்லாம் மறந்துட்டு பட்டியன் பக்கம் ரவி போடுறேன்னு சொல்லி அந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்தது ஐ படம். அந்த படத்தில் வந்து எனக்கு எப்படி அந்த ஸ்டார்டிங்கில் ஷூட்டிங் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ஃபீவர், என்ன ஃபீவர் வந்து ஃபீவர்னா சங்கர் சார் வந்து த லெஜெண்டு, நம்ம இந்தியாவில் வந்து பெரிய டைரக்டர். அவர் படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது வந்து அவர் பார்க்கும்போது சின்ன ஒரு நர்வஸ் இருந்தது, எப்படி பண்ணது பண்ணுன்னு. அந்த நிமிஷம் போது சார் வந்து என்னை பார்த்துட்டு நல்லா என்கரேஜ் பண்ணப்ப அதெல்லாம் அந்த படத்தில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிங் பண்ண முடிஞ்சது. அதுக்கு அவருக்கு சாருக்கு கோடி பண்ணியும். அதே மாதிரி அதுக்கப்புறம் சிங்கம் தெரி, மெர்சல், மாரிட்டு, சுல்தான், யுத்த சத்தம் அதெல்லாம் படம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த படம் கப்ஜா படம் பண்ணும்போது எனக்கு சின்ன பயம் வந்தது. ஏன் சொல்லலாம், இதோடைய பேக்ரவுண்டு, இதோடைய செட்டெல்லாம் பார்க்கும்போது பிரம்மாண்டம், அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இருந்தது. ஆனால் மீது எல்லா படம் பண்ணியிருக்கேன், அதில் வந்து இருக்கு. இதோடைய படத்தில் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டு போன அப்புறம் அதோடைய செட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு தன்மை பயம் வந்து போச்சு. என்னப்பா ஒரு பெரிய செட்டாக இருக்குது, பெரிய ஒரு பெரிய லெவல், அதில் நம்ம எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம், அந்த ஒரு சின்ன ஒரு மனசு இருந்தது. ஆனால் லாங்குவேஜ் ஒரு கனடா லாங்குவேஜ், நான் சுத்தமான தமிழன், கனடா லாங்குவேஜ் டைலாக் பண்ணோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனக்கு ஐ படத்தில் சங்கர் சார் வந்து எனக்கு எப்படி ஒரு தோல் மேலே கை தொட்டு நல்லா ஒரு என்கரேஜ் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம டேரக்டர் சங்கர் சார் வந்து நீங்கள் பயப்படாதீங்க, நல்லா பண்ணுங்க, எனக்கு வந்து ரொம்ப எக்ஸஸ் கொடுத்து என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து நான் சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், கோடி புண்ணியம் சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து அந்த லாங்குவேஜ் டைலாக் பண்ணி அது நினைக்க ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக என்னை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணீங்க. அந்த என்கரேஜால் என்னால் ப்ரிஃபரன்ஸ் நல்லா பண்ண முடிஞ்சது. அதுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஸோ மச் சார். இந்த படம் வந்து
அந்த 6 மாசமா 4 மாசமா இல்ல 3 இயர்ஸா அவர் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு انا 3 இயர்ஸ் வந்து நாங்க காம்பேங்க ஷூட்டிங் போறோம் அந்த செட் பத்தா அந்த ஃபுல்லா டஸ்டா இருக்கும் انا நம்ம படம் வந்து அந்த மாதிரி ஸ்டோரி அந்த மாதிரி சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு ரியல் கேங்ஸ்டர் வந்து எப்படி இருக்கும் அந்த ஒரு பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் அதல அந்த சிட்டிசன் உறவு காண்டி எப்பமே ஒரு பொகமட்டமா இருக்கும் டஸ்டா இருக்கும் அது வந்து நாங்க வந்து ஷூட்டிங் முடிச்சிட்டு கிளம்ப ரெஸ்ட் எடுத்துறோம் انا அங்க இருக்க கஷ்டப்பட ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம டைரக்டர் சந்தர் சார் தான் என்ன டெஸ்ட் ஒரு காலைல என்றானோ அவர் பேக்கப் ஓட அதுலயே இருப்பாரு வெளியே போகவே மாட்டாரு அவர் டெஸ்ட்லயும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை ஒரு பெரிய லெவல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க அது உண்மையிலே அவருக்கு கடவுளோட ஆசை ரொம்ப இருக்கு அதனாலதான் எந்த ஒரு மாயும் இல்லாம எந்த ஒரு பலம் இல்லாம அவரை ஒரு 3 இயர்ஸா கஷ்டப்பட்டு வேற லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க நான் படத்தை சாங்க பார்த்தேன் எனக்கு பிளட் அப்படியே ஏறுது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாட்டு இருக்குது இதுக்கு எல்லாமே சாரு தான் சாரு வந்து டைரக்டர் பண்ண கிடையாது அவர் படத்தை அவரும் ப்ரொடியூஸ் பண்றாப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு கஷ்டம் நான் கண்ணால பார்த்தேன் ஆனா வந்து அந்த கஷ்டத்துக்கு வந்து விடிவுகாலம் வருது மார்ச் 17th வந்து அவருக்கு விடிவுகாலம் பறக்கும் அது நல்ல மாதிரி அமையும் அதுக்கு என்னுடைய காண்டவன் ஆண்டன வேண்டிக்கிறேன் எனக்கு இந்த படத்தை சான்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என் கூட அது அதெல்லாம் ஹீரோ சார் கூட எனக்கு என்கரேஜ் பண்ணாப்ல இது உபேந்தர் சார் வந்து இது சுப்ரியர் இது மோஸ்ட்லி சுப்ரியர் ஹீரோ அவரும் கூட எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணாப்ல அவருக்கும் அங்கே நம்ம கேமராமேன் சாருக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிஞ்சுக்கிறேன் வாழ்க வளமுடன் ஜெய் ஹிந்த்